வணக்கம் நண்பர்களே, பிரியாணி மேன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பணத்தின் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபானை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இர்ஃபான் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரமே இல்லாத அந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் வந்து ரிவ்யூ பண்றாரு, மக்களோட நலன் வந்து அவருக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறப்பல ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாரு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நிக்காமே போயிட்டாரு அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலைக்கு சமம் அப்படிங்கிறப்பலையும் பதிவு பண்ணியிருந்தாரு. மூணாவது பாயிண்ட் ஜெண்டர் ரிவியூல் பண்ணார் பாத்தீங்கன்னா, அதை பத்தியும் அவர் வந்து பேசி இப்படியே போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டைலர் அக்கா அப்படின்னு அழைக்கக்கூடிய தயாலு டிசைன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாரு. அவங்களை குறிப்பா விமர்சனம் பண்ண என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசனு. ஸோ அதனாலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய காசை வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்போ ஒரு விமர்சனமும் வச்சிருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த கூகுள் மேப் ப்ரூஃபோட வந்து பாத்துட்டீங்கன்னா காட்டியிருந்தாங்க. 23 நிமிடம் காரங்க இருந்துட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்பல வந்து பாத்தீங்கன்னா அவர் பதில் கொடுக்கும்போது சில கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மேன் இர்ஃபானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பாத்துட்டீங்கன்னா கூகுள் மேப்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா எடிட் பண்ணலாம் நம்மளே அப்படிங்கிறப்பல வந்து பாத்தீங்கன்னா அவரு சொல்லி அவரும் சில அநாகரியமான பேச்செல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் டைலர் அக்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க விமர்சனம் பண்ணதுக்கு டைலர் அக்கா இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் நம்ம எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறப்பல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி வந்து பாத்துட்டீங்கன்னா A2T அவரு இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தாரு. டைலர் அக்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ டைலர் அக்கா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பொறுத்தவரையிலும் தவறானா ஒன்றும் தெரியல, நீங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்பல வந்து பாத்தீங்கன்னா A2T நந்தா வந்து பாத்துட்டீங்கன்னா டைலர் அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரியாணி மேன் அவர்கள் லைவ் வந்திருந்தாரு ஒரு மணி நேரம். ஸோ அந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்றாரு. அந்த டைம்ல வந்து அவங்க அம்மா வந்து அவரை தடுத்து நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, உனக்கு இந்த யூடியூபே வேணா, நீ இதை விட்டு வெளியே வந்து தூக்கி இருந்துட்டு வேற வேலையை பாரு அப்படிங்கிறப்பல அவங்க வந்து சொல்லிட்டு போறாப்புல அந்த இது முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அது வந்து நேற்றைய தினம் ஃபுல்லாவே பேசுபொருள்லாம் மாறி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்பல மாறி இருந்துச்சு. அந்த லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வரும்போது சில கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 3 வருடத்துக்கு முன்னாடி நீ எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வந்து இழிவா பேசியிருந்த அப்படிங்கிறப்பல அந்த கமெண்ட் எல்லாம் கேட்டதுக்குதான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மன உடைச்சல இருந்து இது மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஸோ பிரியாணி மேன் முன்னாடி என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் எடுத்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க அப்படிங்கிறப்பல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அரஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அங்க அந்த செக்அப் அந்த மெடிக்கல் செக்அப் பண்ணா அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்திருக்கு. என்னென்ன கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்தை வந்து தவறாக பயன்படுத்துதல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசுற அந்த ஒரு பதிவு. ஸோ 352, 353 அந்த இது ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த இத்தனை செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாலையும் வரல, ஆனா இது வந்து இப்போ சோசியல் மீடியால வந்து இந்த தகவல் கசிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சின்ன பிரச்சனையை ஆரம்பிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ பேசி போய் 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 இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில முடிஞ்சிருக்கு பிரியாணி மேனுக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.